بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا الا بقولم الا بل الله سبحانه وتعالى بك சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அந்த தஅவாவை அவர் எடுத்து கொண்டு போகின்ற போது முதலிலே தன்னுடைய நெருங்கின உறவினர்களுக்கு சொல்லி அது விஸ்வரூபம் எடுத்து கடுமையான எதிர்ப்புகளுக்கு ஆளாகி தனித்தனி நபராக சந்தித்து அந்த தஅவாவை எடுத்து வைக்கின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான், ஃபஸ்தஅபிமா துமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், உமக்கு ஏவப்பட்டதை பகிரங்கமாக எடுத்து வை, முஷிரிக்கிங்களுடைய விஷயத்தை பொருட்படுத்தாதே என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ரொம்ப தைரியமாக கஅபாவின் நிழலிலே போய் நின்று, கஅபாவின் அருகிலே போய் நின்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தஅவா எடுத்து வைக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆனால் அவரை தாக்கி அடிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வேறு அவர்களுக்கு இருந்தது. காரணம், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தகப்பனார் அபு தாலிப் அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்து அவருடைய பராமரிப்பிலே பாதுகாப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கண்ணியமுள்ள ஒரு மனிதராகவே ஏற்கனவே இருந்ததனால் அவர்களுக்கு நபி அவர்களுக்கு முன்னால் நின்று அவரை எதிர்க்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அல்லாஹ்வும் அவர்களுக்கு சில உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை அபுஜஹில், இன்றைக்கு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மதை இன்றைக்கு கொல்லாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு முதல் நாள் என்ன செய்யறா, கஅபத்துல்லாஹ்வில் பேசிக்கொண்டிருக்க, நாளைக்கு அவனை கண்டிப்பாக கொல்லுவேன், நான் தான் அவனை கொல்றது, முடிச்சு கட்டிடுவேன் நான் அப்படிங்கிறான். அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வின் அருகிலே வந்து தொழுது கொண்டிருக்கின்ற போது அபுஜஹில் பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கொன்றே விடுகிறேன் என்று வேகமாக போகிறான். உத்பா, ஷைபா இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த காட்சியை கண்ணூடாக காண வேண்டும் என்பதற்காக அங்கெல்லாம் வீட்டிலிருந்து அந்த 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 நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்படும் காட்சியை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிறார். பெரிய ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அபுஜஹில் நேரம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை மீது போடுவதற்காக வந்து நிற்கிறான். வந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கல்லை ஓங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு நேராக உயர்த்திய அபுஜஹில் தடுமாறுகிறான், விரலுகிறான், நடுங்குகிறான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். அவன் பின்னால் சென்று அந்த கல்லிலிருந்து தன்னுடைய கையை பிரிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பதறிப்போய் வந்து சொன்னான், அல்லாஹ் மீது ஆணையாக அந்த கல்லை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் அவர் முஹம்மதுடைய தலைக்கு மேல் போடுவதற்கு நான் போகிறேன். ஒரு ஆண், ஒரு ஒட்டகம், இதுவரைக்கும் நான் கண்டிடாத கோலத்தில் பல்லை இழித்து கொண்டு என்னை கடுமையாக அவருக்கு பக்கத்திலிருந்து முறைத்தது, என் கை கல்லிலே ஒட்டிவிட்டது, அந்த கல்லிலே இருந்து என் கையை பிரிப்பதற்கு நான் படாத பாடுபட்டேன் என்று அபுஜஹிலே வாக்குமூலம் கொடுக்கிறான். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்குவதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் இருந்தது.
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைப்பதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். நான் ஏன் தயங்க வேண்டும்? நாமும் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து வைப்போம் அப்படி என்று வர்றது வரட்டும் என்று அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கஅபாவின் அருகிலே போய் நின்று, நான் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை தழுதி விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினது தான் தாமதம். அங்கிருக்கக்கூடிய முஷிரிக்கீங்கள் எல்லாம் விரண்டு போய் அங்கே உரையாற்றி கொண்டிருந்த அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுமையாக தாக்குகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருந்தது என்று சொன்னால், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விழ அவருடைய வயிற்றின் மேல் குதித்து குதித்து மிதித்து அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். உத்பத் இப்னு ரபியா என்பவன் தன்னுடைய செருப்பை எடுத்து அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்திலே ஓங்கி ஓங்கி அடித்து அந்த ரெண்டு செருப்பையும் அவருடைய முகத்திலே போட்டு தேய்த்து அவருடைய மூக்கு இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அந்த மூக்கு காயப்படுகிறது. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையாக அடி விழுகிறது. அந்த இடத்துல பனு தைம் கிளையினர்கள் வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேசி அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றுவதற்காக முன் வருகின்றார்கள். முன் வந்து அங்கிருக்கக்கூடிய முஷிரிக்கிங்களை விரட்டி கூச்சலிட்டு அவரை காப்பாற்றுகின்றார்கள். அவர் என்ன தவறு செய்ததற்காக நீங்கள் அடிக்கின்றீர்கள் என்று அவர்களுக்கே ஒரு கருணை வந்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களையே ஒரு கருணைப்படுற அளவுக்கு அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்களையெல்லாம் விரட்டி உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இவரை அடிக்கின்றீர்கள் என்று அந்த மக்களை அங்கிருந்து விரட்டி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குற்றுயிராக கிடக்கிறார்கள். ஒரு துணியிலே அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி வைத்து இந்த பனு தைம் கிளையினர்கள் அவரை அவருடைய வீடு வரைக்கும் கொண்டு போய் வைத்துவிட்டு அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாத அளவுக்கு அவர் மூர்ச்சையாகி இருக்கின்றார். உயிரோடு இருக்கிறார் என்பது கூட தெரியாமல் அங்கு போய் வைத்துவிட்டு அவருடைய தகப்பனாரிடம், உன்னுடைய மகனுக்கு ஏதாவது சாப்பிடக்கூடு, ஏதாவது உணவு கொடு என்று சொல்லிவிட்டு அவர்கள் வருகிறார்கள். வந்து கஅபத்துல்லாவிலே வைத்து சொல்கின்றார்கள், இந்த அபுபக்கர் மட்டும் மரணித்தால் இந்த உத்பத் இப்னு ரபியாவை கொன்று விடுவோம் நாங்கள் என்று அதுக்குள் சண்டை வருகிறார். காலையிலிருந்து மாலை வரை அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமாக சேர்ந்து அவரை அசைத்து பார்க்கின்றார்கள், அவர்களை பேச வைக்க பார்க்கின்றார்கள். அந்த நாளின் பகலின் இறுதி நேரத்திலே தான் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசினார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறோம். அந்த நாளின் பகலின் இறுதியிலே தான் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசினார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவருடைய தலையில் எங்கு கை வைத்தாலும் முடி கையோடு வந்து விடுகிறது. தாய் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்லுகிறார், மகனே ஏதாவது சாப்பிடு என்று சொன்னார்கள். வாயை திறந்து அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று, அவர் என்ன செய்கிறார், முஹம்மது நபிக்கு என்ன ஆயிற்று, நமக்கு இவ்வளவு அடி விழுந்திருக்கிறதே, அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்களே, அவருக்கு என்ன ஆயிற்று அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய தாய் சொல்கின்றார், அது பற்றி எனக்கு தெரியாது மகனே, அவருக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியாது, முதலில் நீ உடம்பை பார்த்துக்கொள்,
கொஞ்சம் சாப்பிடு என்று சாப்பாட்டை கொடுக்க முனைந்த போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலான் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாத வரைக்கும் நான் உண்ணவோ பருகவோ மாட்டேன், இது அல்லாஹ் மீது ஆணை, இது என் மீது கடமையாக்கி கொண்டன் அப்படி என்று சொல்லி சொல்லே விட்டார்கள். இதை சொன்னால் கண்டிப்பாக அவர் சாப்பிட மாட்டார், கண்டிப்பாக அவர் குடிக்க மாட்டார் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போ அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் திரும்ப திரும்ப சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று தாய் சொல்ல, முஹம்மது நபிக்கு என்ன ஆயிற்று அதை சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லி தாயிடம் சொல்ல, அபுபக்கர் சித்திக் தாய் சொல்கின்றார்கள், எனக்கு என்ன தெரியும்? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஜமீலை போய் சந்தித்து கேள் தெரியும் என்றார்கள். அந்த உம்மு ஜமீல் என்பவர் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரி. ரகசியமாக அவரும் கணவனும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தெரியும், உம்மு ஜமீல் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார். அவர் நபி அவர்களினுடைய செய்தி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவரிடம் விசாரித்தால் தெரியும். போய் உம்மு ஜமீலிடம் கேட்டுவிட்டு வா என்று சொன்னபோது அந்த பெண்மணி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தாய் உம்மு ஜமீலை தேடி ஓடுகிறார்கள். அங்கு போனால் நிலைமை கடுமையான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, எப்போதும் எதிரிகள் முஸ்லிம்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உம்மு ஜமீலிடம் போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று அபுபக்கர் கேட்டு வர சொல்கிறார் என்று சொன்னபோது, எனக்கு அபுபக்கரையும் தெரியாது முஹம்மதையும் தெரியாது என்றார்கள். எனக்கு அபுபக்கரையும் தெரியாது முஹம்மதையும் தெரியாது என்று சொல்லி, என்ன ஒற்றன்கள் இருக்கின்றார்கள், முஹம்மது எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரையும் தாக்குவதற்கு அப்படி என்பது அந்த பெண்மணியினுடைய ஐதீகம். தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய நேசம் அவர்களுக்கு. எனக்கு அபுபக்கரையும் தெரியாது முஹம்மதையும் தெரியாது, வேணுமென்றால் உன் மகனிடம் வந்து நான் பேசி பார்க்கவா என்று கேட்டார்கள். தந்திரமாக செய்தியையும் சொல்ல வேண்டும், அது ஒற்றன்கண்கள் ஒற்றர் ஒத்துக்கேட்டு நபி அவர்களுக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய யாருக்கும் போய் சேரவும் கூடாது. அபுபக்கருக்கு என்ன ஆயிற்று என்று ஏக்கத்தோடு அழுது கொண்டும் அந்த பெண்மணி இருக்கிறார், அவரையும் போய் பார்க்க வேண்டும். இரண்டுக்கும் சேர்த்து அழகான ஒரு பதிலை சொல்லிவிட்டார்கள், எனக்கு அபுபக்கரையும் தெரியாது முஹம்மதையும் தெரியாது, நாம் என்ன உன்னை மகனுக்கிட்ட நான் ஆறுதல் சொல்லி சாப்பிட வச்சு காட்டுறேன் கூட்டிகிட்டு போ அப்படின்ற உடனேயே உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூட்டிக்கிட்டு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய தாய் வீடு கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, என்ன ஆயிற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று அப்படி என்று கேட்டபோது உம்மு ஜமீல் சொன்னார்கள், இதோ உன் தாய் பக்கத்தில் இருக்கிறாரே, அவரெல்லாம் இஸ்லாத்தை தழுவவில்லை அப்போது, உன் தாய் பக்கத்தில் இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன், பிரச்சனையே இல்லை, அவர் யாருக்கும் நம்மை விஷயத்தை சொல்ல மாட்டார், தைரியமாக சொல்லுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்றார்கள். தாருல் அர்த்தம் அர்த்தம் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே தான் அவர் இருக்கிறார், நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. நான் உடனடியாக பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன், நபி அவர்களை நான் கண்ணூராக பார்க்க வேண்டும், என்னுடைய திருப்திக்காக இவர்கள் சொல்லலாம் அவருக்கு ஒன்றுமில்லை என்று. இந்த நிலைமையை பாருங்கள், உயிர் போய்விட்டது என்று நினைக்கின்ற அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பக்கம் அடி உழுந்திருக்கலாம், நமக்கு மட்டும் இவ்வளவு அடித்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டிருப்பார்களா, அவர்களுக்கும் பாதிப்பு வந்திருக்குமே, அதை தெரிந்து கொள்ளாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவரை நான் பார்க்க வேண்டும், பார்த்ததுக்கு பின்னால் தான் நான் சாப்பிடுவேன் என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல, அவர் கைத்தாங்கலாக இந்த முஷிரிக்கிங்களுக்கு தெரியாமல் தெருக்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தை பார்த்து பார்த்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மெது மெதுவாக தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அர்க்கம் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகின்றார்கள். கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிந்தபோதுதான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்,
யா ரசூலல்லாஹ், இதோ என் தாயை கூட்டி வந்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் என் தாய்க்காக நீங்கள் பிரார்த்தனை, ஹிதாயத்துக்காக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நரகத்திலிருந்து என் தாயை காப்பாற்றலாம், அவருக்காக துவா கேளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தனுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்து விடியா அல்லாஹ் என்று துவா கேட்கின்றார்கள். அந்த தருணத்தில் கூட தன் தாயும் இந்த நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேண்ட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்காக பிரார்த்தனை செய்தார்கள். பின்பு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான், இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட நேசம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அதைத்தான் சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அன் நபி அவுலா பில் மூமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களை பொறுத்தவரை அவர்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கத்தக்கவர், அவர்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடியவர் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வாறு உயிரை விட மேலாக மதிக்காதவரை நாம் உண்மையான விசுவாசியாக முடியாது என்பதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நேசம் இருக்கும்போது தான் ஈமான் நம்மிடத்திலே உயர்ந்து நிற்கும். அல்லாஹ் ரசூல் என்பது உயர்ந்த ஒரு நேசமாக நம்முடைய மனதில் இருக்கும்போது தான் சோதனைகளை நம்மால் தாங்கி கொள்ள முடியும். இவ்வளவு சோதனைகள் வந்தபோதும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் அந்த தருணத்திலே தான் வருகிறது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்த இந்த சம்பவத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலை உயிரை விட மேலாக மதிக்கின்ற போது சோதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய மனபலத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுக்கு கொடுத்து விடுகிறான். அந்த மனபலம் என்பது தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்லே சொல்லி காட்டுகிறானே, வல நபுலு அன்னக்கும், உங்களை நாம் கண்டிப்பாக சோதிப்போம். எதுவரை சோதிப்போம்? உங்களில் யார் பொறுமையாளி, யார் தியாகி என்று பார்க்கும் வரைக்கும் சோதிப்போம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, வல நபுலு வன்னக்கும் பிஷெய்யி மினல் ஹவுஃப், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், வநக்ஸி மினல் அம்பாலி வல் அம்புசி வத்தமரா, உயிர் சேதத்தால், பொருளாதார சேதத்தால், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சோதனைகள் வந்தபோது அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்வது மூமின் அல்ல. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் சோதனை வருகிறது என்றாலே அவனுக்கு தாங்க முடியுமான சோதனைத்தான் அல்லாஹ் வழங்குகிறான். அதிலே அவன் பொறுமை காத்தால் அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்னெல்லாம் சோதனைகள் வரும், நம்முடைய மனது தாங்க முடியாத அளவுக்கு கவலையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நாம் உடனடியாக இது அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், அவ்வளவுதான், அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், இதை நாம் தாங்கி ஆக வேண்டும். அந்த தருணத்திலும் அல்லாஹ் உன்னுடைய ஏற்பாடு, உன்னுடைய விதி, உன்னுடைய கலாக்கதர், உன்னுடைய நாட்டம், உன்னுடைய எழுத்து என்று நாம் சகித்து கொள்கின்ற போதுதான் கண்டிப்பாக அந்த நிலையிலே நாங்கள் ஒரு ஈமானிய அந்தஸ்தை, உயர்வை பெற்றுக்கொள்ளலாம். கஷ்டங்கள் வருகின்ற போதே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்த தோழர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற போது அவர்களுக்கு ஈமான் இன்னும் அதிகரித்தது அப்படிதான் அல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டு, கஷ்டங்கள் வர வர ஈமான் இன்னும் அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலை நேசிப்போம். அந்த நேசம் என்பது உயிரை விட மேலாக இருக்கும்போது ஈமானை பின்பற்றுவதும், ஈமானுக்காக நாம் சோதனைகளை தாங்கிக் கொள்வதும் இலகுவாக இருக்கும். நம்முடைய மார்க்கத்தை, ஹக்கை, உண்மையை எடுத்து வைப்பதற்கு நாம் யாருக்கும் தயங்க வேண்டியதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத்தல்ல நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஹர தாவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.